இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட எக்ஸல் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு காலமில் இருக்குது. ஸோ நெட்ஒர்க் காம்போனன்ட் கொஸ்டின்னு ஒரு காலம் இருக்குது, அதே போல் இது ஒரு காலமில் இருக்குது, இது ஒரு காலமில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரே காலத்தில் வந்து எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இது பேசிக்காக எக்ஸல் வந்து தெரிஞ்சிக்கிறவங்களுக்காக இந்த டிப்ஸு. ஸோ இது வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. பேசிக்காக தெரியாதவங்க, புதுசாக எக்ஸல் வந்து தெரிஞ்சிக்க விருப்பப்படுறவங்க, எக்ஸலில் வந்து புதுசாக யூஸ் பண்ணுறவங்க, தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்களுக்கு இந்த டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா E5 வந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்குது, அதே போல் E6 E7 வந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த E5 வர வைக்கணும் அப்படின்னா அது என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து இந்த இதை வந்து இதில் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு F2 கொடுங்க அப்படி இல்லைன்னா வந்து உங்களோட மவுஸில் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ எது பண்ணிங்கனாலும் எடிட் மோடுக்கு போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கோங்க, அதை காப்பி பண்ணுறதுனால காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணுறதா இருந்தால் Ctrl+C, கட் பண்ணுறதா இருந்தால் Ctrl+X. ஸோ வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வரணும், இதில் வந்து வரணும் அப்படின்னா இதில் வந்து F2 கொடுங்க அப்படி இல்லைன்னா அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா Alt+Enter அப்படிங்கிற பட்டனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஆல்ட் என்டர் பட்டனை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கொஸ்டின்ஸுக்கு கீழே வந்து ஒரு காலம் வந்து வந்துடும், அந்த கொஸ்டின்ஸுக்கு கீழே வந்து ஒரு லைன் வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து பேஸ்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே பாக்ஸுக்குள்ளார வந்துருச்சு. ஸோ இதே போல் வந்து இதையும் வந்து பண்ணணும் அப்படின்னு டபுள் கிளிக் பண்ணுங்கள், அதை எஃப்டோ கொடுங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் கொடுத்துட்டு ஆல்ட் என்டர் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே பாக்ஸுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டெக்ஸ்ட்டும் வந்துருச்சு. ஸோ இப்போ தனித்தனியாக இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பாக்ஸில் வந்து இப்படி நீங்கள் ஈஸியாக வந்து பண்ண முடியும். இப்போல மேலும் வீடியோஸ் வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மாதிரி மறக்க